Hello friends, in this video, we will talk about the reference type of function. In this course, I will tell you about the values of functions in JavaScript. That is the function reference type of value. That is, functions are array date of object. This is create two syntax assume. Constructor syntax la nama oru function create panna ipdi eludanum var add nums equal to new function num1 num2 return num1 plus num2 console.log add nums 10, 20 browser console la rendu number add aagi 30 display ஆகும். இப்படி constructor function யூஸ் பண்ணி ஒரு function create பண்றதும் இப்படி நார்மலா எழுதுறதும் ஒண்ணுதான். Function sum num1, num2 return num1 plus num2 console.log sum of 5, 5. இப்போ browser console ரெண்டு நம்பரும் add ஆகி 10 னு display ஆகும். அப்போ ஒரு function name அப்படிங்கிறது just ஒரு variable name தான். அது ஒரு function object பாயிண்ட் பண்ணுது. அதனால ஒரு function name நாம ஒரு value treat பண்ணி அதை இன்னொரு variable assign பண்ணலாம். இன்னொரு functionக்கும் argument pass பண்ணலாம். Var add two nums equal to add nums. Add nums equal to null. Console.log add two nums 3, 5. Function call sum function function name comma parameter. Return function name of param. Call sum function alert function as value. முதல் எக்ஸாம்பிளில் நாம add num functionை add two nums variableல ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ரெண்டு ஐடென்டிஃபையரும் அதாவது add numsம் add two numsம் ஒரே function objectை பாயிண்ட் பண்ணுது. அடுத்த லைனில் add numல null வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். அதனால் இனிமே அதை ஒரு functionாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணினா type error வரும். ஏன்னா அது இப்போ ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. ஆனால் ஆட் டூ நம்ஸ் இன்னமும் அதே ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதால அதை நாம் கால் பண்ணலாம். ஆட் டூ நம்ஸ் ஆஃப் 3, 5 தரும்போது நமக்கு 8 கரெக்டாக ரிசல்ட் வருது. அடுத்து கால் சம் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். இதுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது. முதல் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன் நேமை வாங்கிக்கும். ரெண்டாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட்டை வாங்கிக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கான ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இப்போது கால் சம் ஃபங்க்ஷன் அலர்ட் கமா ஃபங்க்ஷன் ஆஸ் வேல்யூன்னு தரும்போது அலர்ட் ஃபங்க்ஷன் நேம். இதை கவனிச்சிங்கன்னா அலர்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்காக தரல, ஐடென்டிஃபையராக தரேன். அதுவும் ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் கால் பண்ணாமல் தரேன். கால் சம் ஃபங்க்ஷனுக்குள்ள அலர்ட் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகி ஃபங்க்ஷன் ஆஸ் வேல்யூங்கிற ஸ்ட்ரிங் அலர்ட் பாக்ஸில் ப்ரௌசரில் காமிக்கும். இப்படி ஃபங்க்ஷனை வேல்யூவாகவும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அது எப்படி வித்தியாசப்படுதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இப்படி எழுதணும். வார் டபுள் இட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் நம் ரிட்டன் நம் இன்டு டூ console.log டபுள் இட் 8. இதில் டபுள் இட் அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஒரு ஃபங்க்ஷன் பாடியை ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன். இதில் ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் வராது. ஏன்னா இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இல்லை, ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன்.
க்ளோசிங் கர்லி ஃப்ரேசஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்ப்ரெஷன் எண்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல ஒரு செமிகோலனை யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணி இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் பாடியில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளாக இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நிறைய தடவை ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்காமையும் கால் பண்ணோம். அதாவது இப்படி எழுதினாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த எரரையும் த்ரோ பண்ணாது. கன்சோல் டாட் லாக் எக்ஸஸ் பேராமீட்டர்ஸ் டபுள் இட் 4,4,4 கன்சோல் டாட் லாக் நோ பேராமீட்டர்ஸ் டபுள் இட். இதில் முதல் லைனில் டபுள் இட் ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்கியூமெண்ட்ஸை தரும். ஆனால் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு நம்முங்கிற நேம்டு பேராமீட்டர் தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த 2 ஆர்கியூமெண்ட்ஸும் எந்த வேரியபிள்லையும் ஸ்டோர் ஆகாது. ரெண்டாவது லைனில் எந்த ஆர்கியூமெண்ட்டும் தரல. இதனால் நம்மில் அன்டிஃபைன்டு வேல்யூ இருக்கும். அது ரெண்டால் மல்டிப்ளை ஆகும்போது நேன் நாட் எ நம்பர் அப்படிங்கிறது ரிசல்ட்டாக வரும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஆர்கியூமெண்ட்டை அக்சஸ் பண்ண வழி இருக்குது. அதுதான் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட். இது ஒரு அரே லைக் ஆப்ஜெக்ட். இது அரே லைக் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது அரே இல்லை, அரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நான் இப்படி கோட் எழுதுறேன். வார் சம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கன்சோல் டாட் லாக் ஆர்கியூமெண்ட்ஸ். console.log sum of 1,2,3. browser console-ல பார்த்தா arguments objects-ல நாம் கொடுத்த argument values ஒரு அரே மாதிரி 0, 1, 2 numbered index-ல ஸ்டோர் ஆகி இருக்கிறது தெரியும். அதோட லென்த் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறது தெரியும். ஆனால் அரேல இல்லாத காலிங்கிற மெத்தடும் இதில் இருக்குது. அதனால தான் இதை அரேன்னு சொல்லாமல் அரே லைக் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இதை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஃபங்க்ஷன்ஸை எழுதலாம். நான் இப்போ எழுதின ஃபங்க்ஷன்ஸையே இப்படி மாற்றி எழுதுகிறேன். ஃபார் சம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ரிட்டன் அரே டாட் ஃப்ரம் ஆர்கியூமெண்ட்ஸ் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அக்குமுலேட்டர் கரண்ட் வேல்யூ return accumulator plus current value console.log sum of 5, 7, 8 console.log sum of 10, 15, 25. இந்த கோட்ல ஆர்கியூமெண்ட் ஆப்ஜெக்ட் அரே இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அரே மெத்தட்ஸான for each, map, reduce இதெல்லாம் அவைலபிளாக இருக்காது. அதனால் நான் ஆர்கியூமெண்ட் ஆப்ஜெக்டை ஒரு அரேவாக மாற்றுறேன். அதுக்கு அரே டாட் ஃப்ரம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இது ஒரு அரேவை கொடுக்கும். இந்த அரேயில் ரெடியூஸ் மெத்தட் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை கால் பண்ணுறேன். கால்பேக் ஃபங்க்ஷன் அந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸை எல்லாம் கூட்டி ரிசல்ட்டை கொடுக்கும். அதை சம் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் ரிட்டர்ன் பண்ணும். இதனால் நம்ம சம் ஃபங்க்ஷனை எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸோட வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். 10 வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை கூட்டி சொல்லும், 2 வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை கூட்டி சொல்லும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி எழுத முடியும். நான் ஒரு நம்பரோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்க ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனை எழுதுகிறேன். வார் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நம் if num less than equal to 1 return 1 else return num into factorial of num minus 1 console.log factorial of 5 factorial of 5 result 120 correct ah varudhu.
ஆனால் அதையே இப்படி மாற்றி எழுதும்போது அது வேலை செய்யாது. வார் ஃபைன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல். கன்சோல் டாட் லாக் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நல் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ். ஏன்னா மூணாவது லைனில் ஃபேக்டோரியல் நல் ஆகிடுது, அதனால் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற ஃபேக்டோரியல் ஆஃப் நம் மைனஸ் ஒன் அப்படிங்கிற கோடுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போது ஃபேக்டோரியல் ஒரு நல் வேல்யூ ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டோரியல் ஆஃப் நம் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சரியாக எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண நாம் காலி மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி கோடை இப்படி எழுதணும். வார் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் நம் இஃப் நம் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒன் ரிட்டன் ஒன் எல்ஸ் ரிட்டன் நம் ஆர்குமெண்ட்ஸ் டாட் காலி ஆஃப் நம் மைனஸ் ஒன் கன்சோல் டாட் லாக் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் வார் ஃபைன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் கன்சோல் டாட் லாக் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நல் கன்சோல் டாட் லாக் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ். இப்படி எழுதும்போது ஃபேக்டோரியல் நல் ஆனாலும் நமக்கு ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் எந்த ஃபங்க்ஷன் இதை கால் பண்ணினது அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நமக்கு காலி மெத்தடில் இருக்குது. அதாவது ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் நமக்கு காலி மெத்தடில் அவைலபிள். அதனால் ஃபேக்டோரியல் நல் ஆன அப்புறமும் இந்த கோடு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் வேலை செய்யும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். உண்மையில் சொல்லப்போனால் இதை நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம். நம்ம அரே மெத்தட்ஸ் வீடியோஸில் எல்லாம் அரே எலமெண்ட்டை ப்ராசஸ் பண்ண ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கொடுத்தோம். அதை கவனித்து பார்த்தா பெரும்பாலான ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பேரே கொடுக்கல. இப்படி பேர் தராத ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு பேர் இல்லாததால் நாம் இன்னொரு இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பேர் ஐடென்டிஃபையர் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஃபி. இஃபி அப்படின்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனை எழுதின உடனே அந்த லைன்லேயே அதை கால் பண்ணுறது, இன்வோக் பண்ணுறது. இதை செல்ஃப் எக்ஸிக்யூட்டிங் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை ப்ரோக்ராமோட மற்ற பார்ட்ஸ் அக்சஸ் பண்ணாமல் தடுக்கும். அதை இப்படி எழுதணும். ஃபங்க்ஷன் வார் நேம் ஈக்குவல் டு வெங்கட் கன்சோல் டாட் லாக் நேம் கன்சோல் டாட் லாக் நேம். முதல் கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட் பேரை டிஸ்பிளே பண்ணும். ரெண்டாவது கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட் எதையும் டிஸ்பிளே பண்ணாது. ஏன்னா நேம்ங்கிற வேரியபிள் வெளியே அவைலபிளாக இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரலாம். நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணினாலும் அது வெளியே அவைலபிள் இருக்காது தானே, அப்போது இஃபியை ஏன் எழுதணும்? நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் இருக்கிற வேரியபிள் வெளியே அவைலபிள் கிடையாது தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு அவைலபிள், அதை நம்ம எப்போ வேணும்னாலும் கால் பண்ணிக்கலாம். இஃபி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதால அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அப்போது அது எந்த விதத்துலேயும் ப்ரோக்ராமில் இருக்கிற மற்ற கோடை அஃபெக்ட் பண்ணாது. இதோட இன்னொரு வேரியேஷன் தான் நேம்டு இஃபி. அதை இப்படி எழுதணும். ஃபங்க்ஷன் சே நேம் நேம் கன்சோல் டாட் லாக் நேம் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த கோடில் நீங்கள் பார்க்குற மாதிரி நாம் இஃபிக்கு பேர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல்
அந்த ஃபங்க்ஷனுக்கு அது வெறும் இஃபியாக இருந்தாலும் நேம்டு இஃபியாக இருந்தாலும் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸையும் பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.